அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நாங்கள் வந்து திருவில்லிபுத்தூர் வனப்பகுதியில் அமைந்துள்ள செண்பகத்தோப்பு என்ற வனப்பகுதியின் உள்ளே செல்லக்கூடிய மீன்வெட்டி பாறை என்ற ஒரு சிற்றருவிக்கு பயணம் பண்ணிகிட்ருக்கோம். என்னுடன் ஜாய்தனம் பயணித்து கொண்டிருக்கிறார். ஜோசின் செல்வம் மற்றும் நண்பர்கள் முன்னே பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அழகர் கோயில் என்ற கோயிலுக்கு செல்லும் பாதை என்பதால் இங்கு பக்தர்கள் அதிகமாக வருவார்கள். எனவே பாதை கற்களால் அமைக்கப்பட்டுள்ளது. அப்படியே கற்களை வச்சு வரிசையாக அடுக்கியிருக்காங்க, சூப்பராக அடுக்கியிருக்காங்க. நம்ம வந்து கேரளாவில் இதெல்லாம் பார்த்தா வியப்பாக பேசுவோம், ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நீட்டாக அடுக்கியிருக்காங்க. ஜாய்தனம் அந்த கற்பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் தூரம் போனவுடனே ஜாய்தனத்தால் நடக்கவே முடியலை, ரொம்ப கால்லாம் உழையுதுன்ட்டா. அதனால் அவளை ஒரு தம்பி மாரிக்கணி தூக்கிட்டு போகிறாரு. நல்லா ஜாலியாக குரங்கு மாதிரி உட்காந்துருக்கா. அப்படியே அழகான மலைகள் சூழ மக்கள் குளிக்கக்கூடிய சவுண்டெல்லாம் கேட்குது. மீன்வெட்டி பாறைக்கு மிக அருகில் வந்துவிட்டோம். ஆ, இது வந்து ஒரு சிற்றாறு. இங்கேயும் சில மக்கள் குளிப்பாங்க, யாருனாலும் இங்கேயும் குளிக்கலாம். இங்கே ஒரு அரசு அறிவு போன்று உள்ளது. சட்டப்படி இங்கு நுழைபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பது சட்டம். பொன்ராஜ் ஃபயர் சர்வீஸ் போலீஸ், அதுக்கப்புறம் மாரிக்கணி, பாப்பா ஜாய்தனம், ஜோஸ்லின் செல்வம், ஹாய், நீனா நடந்துட்டியா? யாரும் ஹெல்ப் பண்ணாங்களா? நீனா நடந்துட்டியா? வெரி குட். அடுத்தபடியாக லோகேஷ் கார்த்திக் ராஜா, அதன் பின்பு நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த இதான் மீன் வெட்டி பாறை. இங்கே இருந்து உட்கார்ந்தோம் அப்படின்னா சுவங்கன்னு சருகி அங்கே போய் விழலாம். அந்த குட்டி பிள்ளைங்கள்லாம் சருகிறாங்க, ஒரு என்ஜாய்மெண்ட் செம்மையாக இருக்கும். இப்போ அந்த அதை அனுபவிக்கத்தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஜோஸ்லின் செல்வம் கிளம்பிட்டார். ஜாய்தனம், அங்கே தெரியும் நீர்வீழ்ச்சி தான் மீன்வெட்டி பாறை நீர்வீழ்ச்சி. இது மழை இல்லாத காலம், இப்போதே இவ்வளோ தண்ணி வருது. மழை காலங்களில் அங்கே அனுமதியே கிடையாது, ஏனென்றால் வெள்ளம் அடிச்சு எடுத்துகிட்டு போயிடும். அதனால் மழை காலங்களில் அங்கே அனுமதி கிடைக்காது உள்ளே வருவதற்கு. இன்று காணும் பொங்கல் என்பதால் வனத்துறையினர் சிறப்பு அனுமதி அனைவருக்கும் வழங்கி, சரி மக்கள் சந்தோஷமாக இருக்கட்டும் என்பதற்காக சிறப்பு அனுமதி வழங்கி இந்த இடத்துல இன்றைக்கி குளிக்க விட்டுருக்குறாங்க. ஜாய்தனம் மீன்வெட்டி பாறை நீர்வீழ்ச்சிக்கு செல்வதற்காக காத்திருந்தார். நீர்வீழ்ச்சியில் ஜோஸ்லின் செல்வம் மற்றும் பொன்ராஜ் ஆகியோர் உள்ளே நுழைந்து விட்டார்கள். ஜோஸ்லின் செல்வம் அந்த ரெட் கலர் ஃப்ராக் போட்டு அமர்ந்துருக்காங்க. பொன்ராஜ் ஜோஸ்லின் செல்வத்தை வழிநடத்தி அழைத்து சென்றுள்ளார். லோகேஷ் கார்த்திக் ராஜா, ஓ நம்ம தம்பி மாரிக்கணி மேலே போயிட்டாரு. அவருக்கு அடுத்தவருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு. வா, ஜோஸ்லின் செல்வத்தை தூக்கி அருவியில் விட்டுட்டாங்க. மாரிக்கணி மேலே ஏறிட்டாரு, லோகேஷ் வந்து ஏற முயற்சி பண்ணுறாரு. சூப்பர் சூப்பர். இது
இதுதான் மீன் வெட்டி பாறையில் வழுகிறது. இது நிறைய பேர் கூட்டமாக இருந்ததுனால அங்கங்கே ஸ்ட்ரக் ஆகுது, இல்லைன்னா சருன்னு போகும். இந்த குட்டி குழந்தை போகிறத எடுப்போம். குட்டி குழந்தை எப்படி போகிறான்னு பார்க்கலாம். வா, அழகாக போகிறா குட்டி குழந்தை. சருன்னு கிஸ்கிந்தாவில் போகிற மாதிரி, அதிசயம் தீம் பார்க்கில் போகிற மாதிரி போகிறான். இந்த அருவியில் குளிப்பதற்கு ஒரு நபருக்கும் 20 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது வனத்துறையினரால். குழந்தைகளுக்கு கட்டணம் இல்லை. தற்பொழுது மீன்வெட்டி பாறையில் ஜாய்தனம் சருகிக் கொண்டிருக்கிறார். ஜாய்தனத்திற்கு இந்த தொண்டையில் ஒரு புண் உள்ளதால் மண்டை நனையாமல் குளித்து கொண்டிருக்கிறார். வெரி குட், வெரி குட். அப்புறம் மேலே இருக்கா பார்த்தீங்களா? குன்ராஜ் அவர்கள் ஜாய்தனத்துக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. கோச்சர் வந்து குன்ராஜ். தற்போது மீன்வெட்டி பாறையில் லோகேஷ் சருகி கொண்டிருக்கிறார். மீன்வெட்டி பாறை நீர்வீழ்ச்சி மற்றும் மீன்வெட்டி பாறையில் உள்ள சறுக்கு பாறை ஆகியவற்றிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் விடைபெறப் போகிறோம். டாடா மீன்வெட்டி பாறை, டாடா பாய்டா. இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். முதல்ல போகிறது கியூட் கார்த்திக், அடுத்ததாக போகிறவர் கயல் என்ற மாரிக்கணி. இதில் தான் நாங்கள் கம்பு ஒடித்தோம். இதில் தான் கம்பு ஒடித்தோம் நாங்கள். சைதன் ஞாபகம் வச்சுருக்கா. ஜோஸ்லின் சொல்லும், கம்பு வேணுமாடா? வேண்டாமா? எல்லோரும் அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க, மகிழ்ச்சியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. கயல் தான் டாப்பை கிளப்புறாரு. ஜாய்தனம், ஹாய். ஓகே, இதுதான் சோழர்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் அது கிடையாது. இது பாண்டியரோட பூமி. மாப்பிள்ளை ஏதோ கையை காமிக்கும், ஆனால் அது திரும்பி வரக்கூடிய வழியில் ஒரு அற்புதமான பிளேஸ். அப்படியே இங்கே சும்மா இந்த புல்லில் படுத்து தூங்கினா கூட தூக்கம் வந்துடும். இவ்வளோ ஒரு அடர்ந்த காடுகள்,
எல்லாமே வந்துட்டு இங்கே எல்லாருமே அதை நாங்கள் ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். மாரிக்கணி ராதா அப்படியே எப்படி பார்க்காரு பாருங்க, ரசனையோடு பார்க்காரு. செண்பகத்தோப்பு ட்ரெக்கிங் போன இடத்துல எல்லோரும் டயர்டாகி உட்காந்துட்டாங்க. அதில் ஒருத்தன் வந்துட்டு போவோம் இன்னும் காதல் தோல்வியால் மரத்தில் கிறுக்கிக்கிட்டு இருக்கான். இவர் பெயர் மாரிக்கணி. மனவழி மாரிக்கணி, சுருக்கமாக சொல்லணும்னா மனவழி மாரிக்கணி. சொல்லவா ட்ரிப்பு முடிஞ்சு இன்று சிறப்பாக முடிந்தது. இட்டன் வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கோம். அவங்க முகத்தை எடுத்துருக்கோம். வாங்க எல்லாரும். டிரைவர் எல்லாம் ஒழிச்சுக்கிறது ஒரு இணை மீன்வெட்டி பாறை பாறை வயா ரூட் பேச்சிமான் கோயில். மழை சாரல் வீசுதடி நான் நடந்த கண்ணு ஓ முகமே கேக்குதடி அடிதொலை இருந்தாரே பெருங்காதல் கூட.